மாநகரம் நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம பார்க்க போறது சென்னை லலித் கலா அகாடமியில நடந்துட்டு வர மெட்டல் அண்ட் கேன்வாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஓவிய மற்றும் சிற்ப கண்காட்சியை தான். இந்த கண்காட்சியில இரண்டு ஓவியர்கள் மற்றும் சிற்ப கலைஞர்கள் பங்கேற்று தங்களுடைய படைப்புகளை பார்வைக்கும் விற்பனைக்கும் வச்சிருக்காங்க. அதுல ஒரு ஓவிய கலைஞருடைய ஓவியத்தை பார்த்தோம்னா பெண்கள் நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான அங்கமா இருக்காங்க அப்படின்றத மையமா வச்சு தன்னோட படைப்புகளை உருவாக்கி இருக்கிறாரு. இன்னொரு ஓவியர் ஒரு சேவல் நம்ம பாக்குற இடத்துல எங்கெங்கெல்லாம் அது போகுது, அதை நாம எங்கெங்கெல்லாம் பாக்குறோம் அப்படின்ற மாதிரியான அவருடைய ஒரு வித்தியாசமான கற்பனை திறத்துல ஓவியத்தை உருவாக்கி இருக்கிறாரு. இங்க உள்ள சிற்பங்களை பார்க்கும்போது மனிதர்கள முகபாவத்தை வச்சு எடை போட முடியாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில சிறந்தவங்க அப்படின்றத மையமா வச்சு ராயல் ஃபேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல உள்ள சிற்பங்களை பார்க்க முடியுது. அதோட இன்னொரு சிற்ப கலைஞர் அவர் வாழ்க்கையில பார்த்த யதார்த்தமான விஷயங்களை மையமா வச்சு சிற்பங்களை உருவாக்கி இருக்கிறாரு. என் பேர் திருநாவுக்கரசு, நான் வண்ணக்கலையில் முதுகலை பயின்று இருக்கிறேன், கும்பகோணம் ஓவியங்களையும் படிச்சிருக்கேன். என்னோட கான்செப்ட் ஃபுல்லாகவும் அதாவது பெண்களை மையமாக வச்சு தான் படகு பண்ணிட்டு இருக்கேன். பிரைட் ஃபியூச்சர், அதாவது கலர்ஃபுல்லான ஒரு ஒளிமயமான வாழ்க்கைங்கிறது வந்து அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதில் வந்து பெண்கள் தான் முக்கியத்துவம் வைக்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட். அதுக்காக அந்த கலர்ஃபுல்லாகவும் பிரைட் கலர்ஸாகவும் எடுத்துக்கிட்டு என்னோட கான்செப்டை படைச்சிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக என் பணி தொடர்ந்துகிட்டு இருக்கு. கடைசி வரலையும் இதை தான் செய்வேன். எங்களை மாதிரியான ஓவியர்களுக்கு லலித் கலா அகாடமி வந்து ஒரு சிறந்த ஒரு கலைக்கூடமா எங்களுக்கு இருக்கு. எங்கள் படைப்புகளை வந்து மக்களுக்கு வந்து போய் சேர்றதுக்கான ஒரு தளமாகவும் இடமாகவும் எல்லா ஓவியர்களுக்கும் ஒரு அற்புதமான இடமா இருக்கு. இதை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு மேல் மேலும் எங்களோட படைப்புகளை உங்களுக்கு வெளிக்கொணர்றதுக்கும் மக்கள் பொதுமக்கள் வந்து நல்ல எங்களுக்கு ஒரு கோஆபரேட்டும் நல்ல இது பண்றாங்க, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு.